ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து முகலாய பேரரசோட செகண்டாக ஆட்சி செஞ்சவரோட அவரோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து முகலாய பேரரசோட இன்ட்ரடக்ஷன் ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம், யார் யார் எந்தெந்த டைமில் ஆட்சி செஞ்சாங்க சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாபரோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம். இப்போ வந்து அவரோட சன் ஹுமாயூன் அவரோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். இவரோட ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1530 1540 இவரோட ஆட்சி காலம். ஸோ இவருக்கு வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்நேம் பார்த்தீங்கன்னா பிளெஸ்ட் அண்ட் ஆஸ்பீசியஸ். இது ரெண்டோட தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்வாய்வு அண்ட் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து இவருக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது. அது ஏன்னு சொல்லிட்டு நம்ம போக பார்க்கலாம். ஓகேவா, நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபாதர் பாபரோடு தான் இவரோட ஃபாதர், பாபரோட சன் தான் ஹுமாயூன், இவர் தான் மூத்த சன். இவருக்கு வந்து பாபருக்கு வந்து 3 சன் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து மூத்த சன் இவர் தான், இவர் தான் ஆட்சி செய்வார். ஸோ ஹுமாயூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் வந்து அமிதா பானு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 சன் இருக்காங்க, 3 பிரதர்ஸ் இருக்காங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா கம்ரான் மிர்சா, அஸ்காரி மிர்சா, இடல் மிர்சா, இவங்க 3 சன் இருக்காங்க. ஸோ பாபர் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லிருப்பார், யாருக்கு ஹுமாயூனுக்கு சொல்லிருப்பார், இந்த மாதிரி வந்து சொத்து விஷயத்தில் வந்து உன் தம்பிக்கிட்ட வந்து சண்டை எதுவும் பண்ணாத, சண்டை போடாத அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதனாலே வந்து இவர் என்ன பண்ணுவார்னா, ஹுமாயூன் வந்து அந்த அவர் ஆட்சி செய்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் பகுதியை வந்து பிரித்து கொடுத்துருவார். யாருக்கு? அவங்களோட பிரதருக்கு. யார் என்னென்ன பகுதின்னு பார்ப்போமா. கம்ரான் மிர்சா, அதை பார்த்திங்கன்னா காபூல், கந்தகர், பஞ்சாப், இந்த 3 பகுதியும் வந்து பிரித்து கொடுத்துருவார் கம்ரான் மிர்சா. அஸ்காரி மிர்சா, இது இங்கே வந்து சாம்பல், ஆழ்வார், இந்த பகுதி இவங்க ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுத்துருவார். இதை பிரித்து கொடுத்தோடனே கம்ரான் மிர்சாவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை கிடையாது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, கம்ரான் மிர்சா சொல்கிறாரு, காபூல், கந்தகர், பஞ்சாப், கந்தகர், பஞ்சாப், இந்த 3 பகுதியும் வந்து வறட்சி பகுதி எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருந்தார். இவருக்கு கம்ரானுக்கு வந்து மெயின் இன்டென்ஷனே வந்து பார்த்திங்கன்னா லாகூர் மேலே தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார். லாகூர் தான் அவருக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் வந்து ஹுமாயூனுக்கு வந்து கேட்குது. இவர் வந்து ஒரு என்ன நம்ம தம்பிங்க வந்து இப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரியான டிசப்பாயின்டாக இருக்கார், இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. அது ஒன்று. தென் வந்து ஹுமாயூனுக்கு வந்து அதிகமாக வாரில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தார். அவர் வந்து மெயின் ஃபோக்கஸ் பண்ணது வந்து டெல்லியில் தின்பானா அந்த ஒரு சிட்டியை வந்து பில்ட் பண்ணுறதுலே அவர் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார். ஸோ ஒன்று, அவர் வாரில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, தென் வந்து இந்த மாதிரி தம்பிங்க வந்து பண்ணுறது, இந்த ரெண்டு விஷயத்தில் இவர் அஃபெக்டாக டிஸ்டர்பாக இருக்கும்போது பகதூர் ஷா ஆப்கான் சேர்ந்தவர் வந்து உள்ளே வர்றார். உள்ளே வந்து அஜ்மீர் அந்த பகுதியை வந்து ஆக்குபை பண்ணுறாரு. ஸோ இந்த பகுதி இவர் ஆக்குபை பண்ணும்போது இவருக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, பகதூர் ஷாக்கு வந்து இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துடுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்ராஹிம் லோடி அவரோட ரிலேஷன் அவங்களோட ரிலேஷன் தாட்கார் கான் இவரை வச்சு 40,000 போர். நல்லா நோட் பண்ணிங்க, இந்த இப்ராஹிம் லோடி யாருன்னு தெரியுதா, இவர் வந்து பாபருக்கோட ஃபஸ்ட்டு பனிபட் போர் அந்த இதில் வந்து 1526 வந்து பாபருக்கோட ஃபஸ்ட்டு பனிபட் போரில் வந்து வார் பண்ணவர் தான் அவர். அவரோட ரிலேஷன் தான் தாட்கார் கான். அவரை டிபெண்ட் பண்ணி அவர் மூலயமா ஒரு 40,000 soldiers வச்சு முகலாய பேரரசை வின் பண்ணிடலாம் சொல்லிட்டு போகிறோம். ஆனால் முகலாய பேரரசு வந்து பெருசு. ஸோ அதனால் வந்து பகதூர் ஷா நினச்ச மாதிரி வின் பண்ண முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது யார் முகலாய பேரரசு வின் பண்ணோடனே ஹுமாயூன் வந்து குஜராத்துக்கு போகிறார். குஜராத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி அங்கே இருக்க பகுதியை வந்து அவர் ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்கிற அந்த இன்டென்ஷனில் அவர் போகிறார். அவர் போகும்போது தான் அவர் போயிட்டு அங்கே வந்து இருக்கும், அங்கே குஜராத்தில் இருக்கும்போது இந்த பகதூர் ஷா இவர் என்னென்ன பண்ணுறாரு, மறுபடியும் அங்கே வாரர் வந்து இந்த மாதிரி ஹுமாயூனை வந்து சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹுமாயூனுக்கு வந்து ஆக்ராவில் இருக்கும்போது இந்த 3 தம்பிங்களும் பிரச்சனை பண்ணுறாங்க, தென் வந்து பகதூர் ஷாவும் பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ அவர் வந்து எங்கே போகிறதுன்னு தெரில. ஸோ அந்த டைமில் வந்து ஹுமாயூனுக்கு ஷீர்ஷா சுரே
ஸோ அப்போது வந்து ஃபைட் நடக்குது, ஷவுசா பேட்டல் சொல்லிட்டு 1539. அப்போ வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவன் பிரதர்ஸும் சப்போர்ட் பண்ணல. ஸோ இதனாலே வந்து இவர் வந்து வின் பண்ண போக முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே வந்து 1540 ஒரு போர் வருது, அதுவும் ஹுமாயூன் ஷிர்ஷாஷு கண்ணாஜு கண்ணாஜு அந்த போர் வந்து நடக்குது 1540. அதுலேயும் அவர் தோற்று போகிறார். இவர் தோற்று போனவுடனே தம்பிங்க வந்து இவரை வந்து சாவடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தென் வந்து பகதூர் ஷா அவரும் ரெடியாக இருக்காங்க இவரை சாவடிக்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஹுமாயூன் அவரோட நாட்டை விட்டுட்டு இங்கே போகிறார், ஈரான் போகிறார். ஈரானில் வந்து ஒரு அரசர் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஷா ஆஃப் பர்ஷியா. இவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. சரி, இவர் ஹெல்ப் பண்ணும்போது இவர் ஹெல்ப் பண்ணுறாரு இவர் பண்ணுற அந்த பீரியடில் வந்து 1541. ஸோ அப்போ தான் இவருக்கு மேரிட் ஆகுது. இவர் மேரேஜ் பண்ணுறது வந்து அமிதாப் பானு, இவங்கள ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், மேலேயே பார்த்துருந்தோம், அமிதாப் பானு அவங்கள வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ணி ஒரு 6 மாதம் இவர் வந்து 6-7 மாதம் அங்கேயே இருக்கார். அங்கே இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு டெசார்ட்டில் இவர் நடந்து போயிட்டுருக்காரு, யார் ஹுமாயூன் நடந்து போயிட்டுருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி மாதுளப்பழம் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பழம் கேட்கும்போது அந்த இடத்துல டெசர்ட்டில் வந்து கிடையவே கிடையாது, அந்த பழமே இல்லை, இது எந்த பழமும் இருக்காது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் எப்படி நீங்கள் கேட்குறேன்னு சொல்லும்போது அந்த பிளேஸில் கேட்கும்போது ஒரே ஒருத்தர் எல்லா பழங்களும் விற்றுட்டு வராரு. அப்போ வந்து இவர் ஷாக் ஆகுது, வயிற்றில் இருக்க பையன் வந்து ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கிது, வயிற்றில் இருக்கும்போதே ஆசைப்படும்போது கிடைக்கிது. அது அந்த இடத்துல அவர் கான்ஃபிடெண்ட்டாக பேசும்போது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் இருக்கிறது அக்பர், அக்பரு. ஸோ இவருக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, 1542, ஸோ அந்த டூரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 23, 1542, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து குழந்த பிறக்குது, அதுதான் அக்பர். அவர் எங்கே பிறக்காருன்னா உமர்காட் பாகிஸ்தான், அதான் அமர்காட் பாகிஸ்தான், அங்கே வந்து குழந்த பிறக்குது அவருக்கு. ஸோ அவருக்கு வந்து குழந்த பிறந்த உடனே கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து ஷா ஆஃப் பர்சன் அவரோட ஹெல்ப்னால் வந்து அவங்க தம்பிக்கு இருந்த கந்தகர் காபூல் இந்த ரெண்டு பகுதியும் வந்து இவர் வந்து பிடிக்கிறார். பிடிச்சிட்ட பிறகு அவர் வந்து மறுபடியும் வந்து அவங்க தம்பிக்கு வந்து இறக்க குணம் பண்ணி விட்டுடலான்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து ஷா ஆஃப் பர்சன் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்து நீ அகெயின் வந்து உன்னோட தம்பிக்கு நீ ஹெல்ப் பண்ணனா உன்னால் மேலே வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தம்பியோட கண்ணை பிடுங்கி அவங்க தம்பியை வந்து சாவடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் ஹுமாயூன் வந்து ஷீர்ஷாய் ஷீர்ஷாய் இந்த ரெண்டு போரில் வந்து தோற்றுருவாங்களோ, இந்த ரெண்டு போரில் தோற்ற பிறகு மறுபடியும் அவர் வந்து ஆட்சி செய்வார். அந்த பீரியட் தான் நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம்ல, 1540-1555 வரைக்கும் யார், ஷீர்ஷாஸ்ரி வந்து ஆட்சி செய்வார். 1555-1556 வரைக்கும் மறுபடியும் அவர் வின் பண்ணிட்டு மறுபடியும் வருவார், அந்த டூரேஷன் வந்து இவர் ஆட்சி செய்வார். ஸோ இந்த இந்த வேரியேஷன் தான் இதில் வருது, 1539-1540 வரைக்கும் ஹுமாயூன் ஆட்சி செய்வார். அப்புறம் வந்து இவரை வந்து ஹுமாயூன் வந்து வின் பண்ணாமல் முடியாமல் போயிடும். ஸோ அப்போ வந்து ஷீஷாய் வந்து ஆட்சி செய்வார் 1540-1555. ஸோ இந்த டூரேஷனுக்கு அப்புறம் அவர் வந்து ஷா பர்சன் இவரோட ஹெல்ப் மூலயமா மறுபடியும் அவர் வந்து ஆட்சி செய்வார் 1555-1556. ஸோ இது வந்து இது இவ்வளோ தான் ஹுமாயூனோட ஹிஸ்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அக்பரோட ஹிஸ்ட்ரி. தேங்க்யூ.